விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. சரியா 72 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே ஏப்ரல் மாசத்துல தான் ரெண்டு சர்வாதிகாரிகள் அவங்களோட வாழ்க்கையை கொடூரமா முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு, அவங்க மட்டும்தான் ஆளணும், யாரும் அவங்கள கேள்வி கேட்கக்கூடாது, அவங்க வச்சது மட்டும்தான் சட்டம், ஏன் காலமே அவங்களோட கண் சிமிட்டலில் தான் நடக்கணும், அவங்க சொல்கிறது தான் எல்லா இடங்கள்லையுமே எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு நினச்சவங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி 5 காலம் அப்படிலாம் அவங்க நினைக்கல. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க மட்டும்தான் ஆளணும், எல்லா மக்களும் அவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னே நினச்சாங்க. ஆனால் அவங்க என்ன ஆனாங்க, ஒருத்தர் சுட்டு கொல்லப்பட்டார், இன்னொருத்தர் அவர் சுட்டு கொல்லப்பட்டதை பார்த்து நம்மளே வந்து இறந்துடலாம் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஆமாம், அவரே சுட்டுக்கிட்டார். இந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னு கேட்குறீங்களா? இவங்க ரெண்டு பேருமே உலகத்திலே இதுவரைக்கும் யாருமே பார்க்காத, கம்பேரே பண்ண முடியாத டிக்டேட்டர்ஸ், சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட முடியாது. எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். முசோலினி ஃபாசிசத்தோட தலைவர், இத்தாலியே வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்தால் ஆண்டவர், சுட்டு கொல்லப்பட்டார். மக்கள் வந்து அவரை சுட்டு கொன்னுட்டு அப்படியே விட்டுடல. அவர் மேலே இருக்க கோபம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவரை சுட்டு கொன்னுட்டு அவரோட பிணத்தை எல்லாருமே கும்பலாக சேர்ந்து அழுகிய காய்கறிகள், கற்கள், செருப்பு இந்த மாதிரி விஷயங்களால் ஆசை தீர அடித்து சின்ன பின்னமாக பிச்சு தான் அவரோட மரணத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லணும். இது 2 அப்புறம் ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டார். அதுக்கான பின்புலம் என்ன? தன்னோட நண்பர் கவுண்டர் பார்ட் முசோலினியை எல்லாருமே அப்படி அடித்து கொன்னாங்க அப்படிங்கிற செய்தி ஹிட்லருக்கு தெரியாமலாம் இருந்திருக்கும். அதுக்கான வீடியோவை கூட அவர் வந்து பார்த்துருப்பார், பார்த்து பயந்து தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கும் இதே மாதிரியான ஒரு முடிவு தான் நெருங்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால, நான் சர்வாதிகாரி, என்னோட நண்பர் முசோலினியை எல்லாருமே அடித்து கொன்னாங்க, ஆனால் என் உடம்புல யாருமே கை வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி சயனடை உட்கொண்டு துப்பாக்கியால் தண்ணியை சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அவ்வளோ பெரிய சர்வாதிகாரி அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் நம்மளுக்கு வரலாறு சொல்லி கொடுத்த பாடம். ஆனால் நம்மளுக்கு வரலாறு ஒன்றும் மறந்து போயிடுது, இல்லை வரலாறை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு இஷ்டமே இல்லை. ஆனால் வரலாறோ நம்மளுக்கு திருப்பி திருப்பியும் வந்து கண் முன்னாடி நிற்கிறது மட்டும் இல்லாமல் கசப்பான மருந்து கொடுத்து பாடத்தை கற்பிச்சுக்கிட்டே இருக்கு, நம்மளும் கற்றுக்கிட்டே தான் இருக்கும். முசோலினியன் ஹிட்லர் எவ்வளோ பெரிய டிக்டேட்டர்ஸ், இவங்கள யாருப்பா நம்ம கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க நம்ம ஊரில் அப்படின்னு கேட்குறீங்களா? அதிகாரத்தின் உச்சிக்கொம்பு மேலே ஏற ட்ரை பண்ணி அங்கேருந்து வழுக்கி கீழே விழுந்து வீழ்ந்து போன சசிகலா அண்ட் தினகரனும் தான். இவங்க நாடு விட்டு நாடுலாம் போல, கொத்து கொத்தா மக்களெல்லாம் கொண்டு ஒன்றும் போடலை, ஒரு நாட்டையே தங்கள் கீழே கொண்டு வரலை. அது மட்டும் இல்லாமல் இவங்க வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸான லீடர்ஸ் கூட இல்லை. ஆனால் இவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு ஒத்துமை இருக்குது, மக்களுக்கு எதிராக செயல்படுறது, ஃபாசிச கொள்கை, தனி மனித அதிகாரம், மக்கள் யாருமே நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா பாயிண்ட்டுமே இவங்க எல்லாருக்குமே ஈக்குவலாக செட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நீ என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, சசிகலா டிடிவி தினகரன் மேலே மட்டுமா தப்பு, இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு பிஜேபியும் சேர்ந்து செய்கிற வேலை தானே இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் உங்களுக்கு எதிராக மட்டும் பேசுகிறேன்னு நீங்கள்லாம் கோபமே பட வேணாம். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், இவங்க எல்லாருமே அதிகாரத்தில் திளைக்க விரும்பினவர்கள் அப்படிங்கிற ஒத்துமை உள்ளவர்கள் தான். சரி, இது பிஜேபியோட திட்டம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கே வருவோம். இது பிஜேபியோட திட்டமாக இருந்தாலும் இதெல்லாம் போய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிற முடியுமா? இவங்களாம் என்ன பெரிய சித்தாந்தவாதிகளா, இல்லை ஒன்றுமே அறியாத குழந்தைகளா? இவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததெல்லாம் மக்களோட தியாகத்துக்காக தான் போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க காவிரிக்காக இவங்க போராடி இருக்காங்களா? மக்களோட மக்களாக இன்னைக்கா நின்றுருக்காங்களா? இல்லையே, இவங்களாம் சாதாரண சுயநலவாதிகள் தானே. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வீழ்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம இவங்களோட இருமாப்பை சொல்லலாம். ஆமாம், யாருமே நம்மளுக்கு எதிராக கேள்வி கேட்கக்கூடாது, கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி கட்சியில் நம்ப வைக்கிறது தான் சட்டம், தமிழ்நாடே நம்மளுக்கு கீழே வந்துடணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் மட்டும்தான் ஆளணும், எல்லா பிஸ்னஸ்லையும் நம்மளை கால் பதிக்கணும் அப்படின்னு இவங்க சுயநலமாக நினச்சது மக்கள் இவங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. காலமும் இதை கணக்கெடுத்துகிட்டே தான் இருந்தது. இந்த பின்பத்தை அப்படியே யூஸ் பண்ணி தான் பிஜேபியும் அவங்களுக்கு எதிராக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே வச்சுக்கலாம். உண்மையிலேயே கொள்கையோட அரசியல் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து அடாவடித்தனம் பண்ணி நிலத்தெல்லாம் பிடுங்காமல் கொள்ளையடிக்காமல் தங்களுக்கு காசு சேர்த்து வச்சுக்காம அடாவடித்தனம் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? இல்லை, இந்த நிலைமை ஏற்பட்டோன்னா மக்கள் தான் இவங்களுக்காக போராடாமல் இருந்திருப்பாங்களா? கொஞ்சமாவது ஒரு போராட்டம் நடந்திருக்கணும்ல? ஆனால் இன்னைக்கு யாருமே கண்டுக்கலையே, சாதாரண அட்டக்கத்திகளாலெல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்காங்க. இவங்களோட இருமாப்புனால திமிரின் சரிவு தான் இது அப்படின்னு தான் நம்மளால இதை பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் பிஜேபி தான் எங்களுக்கு எதிராக சதி செய்கிறாங்க அப்படின்னு ஓப்பனாக தினகரனாலேயே இன்னைக்கு சொல்ல முடியலையே, அவரே அந்த நிலைமையில இல்லையே. நம்ம தான் இங்கே நின்றுட்டு தத்துவார்த்த அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சசிகலாக்கும் தினகரனுக்கும் நிகழ்ந்தது தத்துவார்த்த அரசியல் இல்லாமல் மக்களுக்கு எதிராக அரசியல் செஞ்சதுனால தான் இந்த நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லைங்க,
நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஏன் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்காலத்தில் முளைக்க போகிற ஒரு புது கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு எதிராக இவங்கள மாதிரி செயல்பட்டாங்க அப்படின்னா, நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்த மாதிரி பேரரசுகள் வீழ்ந்த மாதிரி தான் இவங்களோட வீழ்ச்சியும் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அவங்கள மாரியே நீங்களும் அடாவடித்தனம் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க விகடன் டிவிக்கு. நன்றி.